சிவகங்கை வழியாக செல்லும் ரயில்களை சிவகங்கையில் நின்று செல்ல வலியுறுத்தி கடையடைப்பு போராட்டம் காலை முதல் நடந்து வரும் நிலையில் காரைக்குடியிலிருந்து வந்த ரயிலை போராட்டக்காரர்கள் பாதி வழியில் தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் செந்தில்குமார். செந்தில்குமார், போராட்டம் தொடர்பான முழு விவரம் என்ன? அதாவது இன்று சிவகங்கையில் சிவகங்கை நகரில் ரயில் நிலையம் இருந்தும் இந்த மார்க்கமாக ரயில்கள் செல்லாததை கண்டித்து அனைத்து ரயிலிலும் சிவகங்கையில் நிறுத்தி செல்ல வேண்டும் என்பதை வலியுறுத்தி போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. சிவகங்கையில் கடையடைப்பு போராட்டமும் ரயில் மறியல் போராட்டமும் நடைபெறுவதாக முன்னதாக அறிவித்து இன்று காலை முழுவதுமாக நகர் முழுவதும் தடைகள் அடைக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து ரயில் மறியல் போராட்டம் காலை 9 மணிக்கு மேல் திருச்சியிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் பயணிகள் ரயிலை மறிப்பதற்கு திட்டமிட்டு ரயில்வே நிலையம் முன்பு ஏராளமானோர் 1000க்கும் மேற்பட்டோர் கூடினர். ஆனால் அங்கு ரயில் மறியலுக்கு முன்னதாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சிவகங்கையில் மாவட்ட எஸ்பி அரவிந்த் தலைமையில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். ஆனால் ரயில் நிலையத்திற்கு உள்ளே அனுமதிக்காமல் இருந்த நிலையில் தொடர்ந்து சிவகங்கையில் அனைத்து ரயில் நிலையம் முன்பாக அனைவரும் ஒன்று கூடியதால் போலீசாரின் தடுப்புகளையும் மீறி வாக்குவாதம் செய்து தடுப்புகளை மீறி ரயில் நிலையத்திற்கு உள்ளே சென்றனர். இந்த நிலையில் சிவகங்கையில வந்து போராட்டம் வந்து தீவிரமானது. இந்த போராட்டமானது வந்து சிவகங்கை ரயில் நிலையத்துல வந்து சரியாக 9:40 அளவில் திருச்சியிலிருந்து ராமேஸ்வரம் வந்த பயணிகள் ரயிலை வந்து மறிக்க சென்றனர். இதே நேரத்தில் காரைக்குடியிலிருந்தே முன்னதாக போராட்டக்காரர்கள் திட்டமிட்டு காரைக்குடியிலிருந்து வந்த பயணிகள் ரயிலில் ஏறி வந்து சிவகங்கை ரயில் நிலையம் வரும் முன்னதாகவே அபாய சங்கிலியை இழுத்து ரயிலை நிறுத்தி ரயிலுக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு ரயில்வே தண்டபாளத்தில் நடந்து வந்தே போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட 500க்கும் மேற்பட்டோரை கைது செய்தனர். சிவகங்கையில் மார்க்கமாக கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட ரயில்கள் சென்று வந்தாலும் பெரும்பாலான ரயில்கள் 1, 2, 2 ரயிலை தவிர அனைத்து ரயிலிலும் நிற்காமல் செல்வதை கண்டித்துதான் இந்த போராட்டம் நடைபெற்றுள்ளது. சிவகங்கை ரயில் நிலையத்தில் அனைத்து ரயிலும் நிறுத்த வேண்டும் என்பது போராட்டக்காரர்களின் கோரிக்கை. சிவகங்கை வர்த்தகர்களும் இதனால் கடைகளை அடைத்து முழு ஆதரவு தெரிவித்திருந்தனர். நகர் முழுவதும் இந்த போராட்டம் தீவிரமாக நடைபெற்று வந்தது. ரயில் நிலையத்தில் அனைத்து ரயில்களும் நிறுத்தி செல்லும் வரை போராட்டம் தொடரும் என்று போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். செந்தில்குமார், இந்த கோரிக்கை தொடர்பாக முறையாக மனு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இது தொடர்பாக அதிகாரிகள் தரப்பில் ஏதேனும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? செந்தில்குமார், கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ரயில்கள் வந்து நிறுத்துவதும் போராட்டம் நடத்துவதும் தொடர்ந்து நடந்து வருகிறது. ஏற்கனவே ஓடிக்கொண்டிருந்த ரயில்களும் வந்து தற்பொழுது நிறுத்தப்பட்டது. இதனால் வந்து 10க்கும் மேற்பட்ட ரயில்கள் சிவகங்கையில் நிறுத்தாமல் செல்வதாக இருந்ததால் பொதுமக்களுக்கு எந்தவித ரயில் போக்குவரத்தில் எந்த பயனும் இல்லாமல் இருந்தது. சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினராக ஏற்கனவே ப. சிதம்பரமும் தற்பொழுது கார்த்திக் சிதம்பரமும் இருந்து வருகிறார்கள். அவர்களும் மனு அளித்து வருகின்றனர். ஆனால் இதுவரை ரயில்வே நிர்வாகம் சிவகங்கையை மொத்தமாக புறக்கணித்து வருவதாக சிவகங்கை மக்கள் குற்றச்சாட்டு சொல்கிறார்கள். தற்பொழுது ஏற்கனவே கம்யூனிஸ்ட் போன்ற பல்வேறு கட்சியினரும் தற்பொழுது திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் மதுரை ரயில்வே நிர்வாகத்துக்கும் மனு அளித்துள்ளன. ஏராளமான மனுக்கள் கொடுத்தும் எந்த விதமான பலன் எதுவும் கிடைக்காததால் தற்பொழுது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.